வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா தமிழ் தகுதி தேர்வு பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1 பார்த்துட்டோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ வந்துட்டு ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், தமிழ்நாட்டில் சத்துணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுன்னு பார்த்தீங்கன்னா சி எம்ஜிஆர் தான் கரெக்டான ஆன்சர். ரெண்டாவது க்வெஸ்சன் பாருங்கள், எம்ஜிஆர் பிறந்த ஊர் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டி கண்டியில் தான் வந்துட்டு அவர் பிறந்திருப்பார். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இலங்கையில் இருக்குது. அடுத்து மூணாவது க்வெஸ்சன் பாருங்கள், தமிழ் சங்கம் ஒன்று இருந்ததை தமிழ் வேலி என குறிப்பிடும் நூல் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சி பரிபாடல் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து நாலாவது க்வெஸ்சன் பாருங்கள், மாசி பங்குனியில் ஏற்படுவது என்ன காலம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஏ பின்பணி காலம், இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து அஞ்சாவது க்வெஸ்சன் பாருங்கள், திருக்குறள் ஒரு வகுப்பாருக்கோ ஒரு மதத்தாருக்கோ ஒரு நிறத்தாருக்கோ ஒரு மொழியாருக்கோ உரியதென்று அது மண்பதைக்கு உலகுக்கு போது என கூறியவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சி திருவிக்கா தான் வந்துட்டு இப்படி சொல்லியிருப்பார். அடுத்த ஆறாவது க்வெஸ்சன் பாருங்கள், யாமம் என்ற சிறுபொழுதின் காலம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது கரெக்டான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா டி 10 முதல் 22 மணி வரை, இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்த ஏழாவது க்வெஸ்சன் பாருங்கள், திருவள்ளுவர் தோன்றியிராவிட்டால் தமிழன் எனும் ஓர் இனம் இருப்பதாக உலகத்தார்க்கு தெரிந்திருக்காது என்று கூறியவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது கரெக்டான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா டி கிஆபே விஸ்வநாதம், இவர் தான் வந்துட்டு இந்த சொல்லியிருப்பார். அடுத்த எட்டாவது க்வெஸ்சன் பாருங்கள், மதிலை காப்பது டேஸ் திணை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டி நொச்சி திணை தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த ஒன்பதாவது க்வெஸ்சன் பாருங்கள், மருதம் நிலத்திற்குரிய சிறுபொழுது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வைகரை, இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்த பத்தாவது க்வெஸ்சன் பாருங்கள், ஓர்ப்பு சுவையின் பயன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தெளிவு, இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து பதினோராவது க்வெஸ்சன் பாருங்கள், பின் வருபனவற்றுள் பிறமொழி சொல்லை கண்டறிய அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது கரெக்டான ஆன்சர் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏ அதிகாரி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து பன்னெண்டாவது க்வெஸ்சன் பாருங்கள், சாலை இளந்திரையன் பிறந்த மாவட்டம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து பதிமூணாவது க்வெஸ்சன் பாருங்கள், உரா அமை இலக்கண குறிப்பு அறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பி செயலுசை அளபடை, இதுதான் கரெக்டான ஆன்சர். அது பதினாலாவது க்வெஸ்சன் பாருங்கள், காவியப்பாவை எனும் நூலின் ஆசிரியர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டி முடியசம் தான் வந்துட்டு இது கரெக்டான ஆன்சர். அடுத்து பதினஞ்சாவது க்வெஸ்சன் பாருங்கள், பஞ்சாய் பரத்தல் மரபு தொடரின் பொருள் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அலைந்து திரிதல், ஏ தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து பதினாறாவது க்வெஸ்சன் பாருங்கள், சைவ திருமறைகளில் திருவாசகம் எத்தனாவது திருமுறை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டி 8 தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து பதினேழாவது க்வெஸ்சன் பாருங்கள், வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்ற தொடரின் ஆசிரியர் யான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பி பாரதிதாசன் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து பதினெட்டாவது க்வெஸ்சன் பாருங்கள், தினைமாலை 150 நூலின் ஆசிரியர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டி கனி மேதாவியர் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து பத்தொன்பதாவது க்வெஸ்சன் பாருங்கள், ஏலாதி சார்ந்துள்ள நூல் தொகுப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சி 17 கீழ்கணக்கு நூல்கள் தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். அடுத்து இருபதாவது க்வெஸ்சன் பாருங்கள், இணை இல்லை முப்பாளுக்கு இந்திலத்தே என திருக்குறளை புகழ்ந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது யார் அப்படி சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.